தாத்தப்படுகிறது. ஜாக்கிரதை அறிவுகள் சொன்ன உடனே அந்த நாடு என்ன செஞ்சுதான், அவனை பிடிச்சு ஜெயில போட்டுதான். நம்ம நாடை பற்றி நீ அவதூறா பேசக்கூடாது, நம்ம தேசத்தை பற்றி அவதூறா பேசக்கூடாதுன்னு பிடிச்சு உள்ள போட்டுதான், உள்ள போட்டு அவன் செத்த போகிறான். அமேசன் இப்ப அவனை பிடிச்சு போட்ட அந்த போலீஸ்காரங்க, அந்த தேசத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எப்ப மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்களா? அவை செத்த பிறகு மன்னிப்பு கேட்கணும். நம்ம உலக ஜனங்கள் இருக்கிறான் பாட அனுபவித்த பிறகு தெய்வமே முடிப்பிடும், தருணம் கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உணர்வு உள்ள இருந்த என்ன செய்யாது வராது. ஆமே உணர்வு உள்ள இருந்தையும் வராது. நோவா காலத்தில் பாருங்க, நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். எத்தனை வருஷம்? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்பும், மனம் திரும்பும், மனம் திரும்பும். பல்லவ ராஜ்யம் சீக்கிரமா வருவதற்கு ஏற்ற வெள்ள பொருளையும் வரப்போகுது, வெள்ள பொருளையும் வரப்போகுது, கொள்ளை நோய்கள் வரப்போகுது. மனம் திரும்பும், மனம் திரும்பும், உணர்வுள்ள இருதயத்தோடு மனம் திரும்பும், மனம் திரும்பும். யாருடைய இருதயம் உணர்வடைஞ்சு 120 வருஷம். எல்லாரும் இந்த டாக்டர் சொன்னது போல, இவனுக்கு பைத்தியம், இவனுக்கு குடிகாரம், இவன் பித்தலாட்டம் உள்ளவன், நேற்று வேற உலகத்தில் எப்படி தெரிஞ்சா இன்னைக்கு இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று யாரை பரிகாசம் அளித்தார்கள் ஜனங்கள் எல்லாம்? நோவாக. ஒரு நாள் கத்தராகி இயேசு வந்து நோவா நோவாவை வேலைக்குள்ள பிடிச்சுதான் தண்ணி இருப்பார். ஏன்னா மச்சா இருப்பான், மற்றவன் இருப்பா, அக்களும் பிள்ளை இருக்கும், அக்கா இருக்கும், அண்ணன் இருக்கும், குழந்தை இருக்கும், குழந்தை இருக்கும், இதோட எல்லாம் விட்டுட்டு எப்படி போகுது ஆண்டவரே? அவ்வளோ மட்டும் அவ்வளோ கத்தர் என்ன செய்வாரு? பிடிச்சுதான் அவ்வளோ தள்ளியிருப்பார். தள்ளி கதவை கூட்டி போட்டார். அமேசன் ஹாலேலூயா ஹாலேலூயா. இப்ப இந்த நோவாய்க்கு பேழைக்குள்ள காத்து எப்படி போச்சு? காத்து எப்படி போச்சு? அமேசன் ஹாலேலூயா. நோவாய்க்கு பேழைக்குள்ள எத்தனை வாசல் இருந்து? ஒரு வாசல். எத்தனை ஜன்னல் இருந்து? ஒரு ஜன்னல். இந்த ஜன்னலையும் வாசலையும் ஓட்ட கடந்தா இல்லையா? இல்ல. அமேசன் ஓட்ட கடந்திருந்தா வெள்ளம் பெறுவோம் என்று மழை இடைவிடாமல் செய்த மழையினால உள்ள உள்ள இறங்கிடும். உள்ள உள்ள இறங்கினா படகு என்ன செய்யும்? அமர்ந்து போயிடும். ஆமே. அப்ப உள்ள இந்த படகு மதக்கம் பண்ணா உள்ள காத்து நிக்கிறது. அமேசன் சரி, எப்படி காத்த இந்த மிருகங்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இந்த மனுஷர்களும் இந்த சார் இந்த யோகம் இந்த நோவாவும் அவனை கூட இருந்த பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து உள்ள இருந்து சுவாச எப்படி சுவாசித்தார்கள்? சற்று யோசிச்சு பாருங்கள். முட்டை தெரியல, முட்டை முட்டைக்குள்ள ஊசி நூலுமா? நூலாது. மழை பெஞ்சா தெரியுமா? காற்றுக்குள்ள போக முடியுமா? தண்ணிக்குள்ள போக முடியுமா? முடியாது. அமேசன். அப்ப அதுக்குள்ள இந்த கோழி குஞ்சு எப்படி உயிரோடி இருந்தது? அமே எப்படி உயிரோடி இருந்தது? யோசித்து பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? ஆமா, கோழி குஞ்சுக்குள்ள இருந்தது எப்படி மூச்சு விட்டுட்டு இருந்தது? கஷ்டம்தான். அது அந்த கோழி குஞ்சு முத்திர்வு ஆகும்போது அதுக்கு கொம்படுத்து என்ன செய்யுமா? அந்த முட்டையை தோட கொத்து கொத்தும் போது என்ன செய்ய? அந்த இடம் வெடிச்சு எழுப்போம். அதுக்கு தான் நம்ம பாசையில சொல்றோம் என்னது? மூக்கு கோழி மூக்கு பொறிஞ்சிருக்கு. அமைச்சர் ஹாலேலூயா. அப்ப அதுக்குள்ள காத்து எப்படி இருக்கு? அதுக்குள்ள காத்து எப்படி இருக்கு? இந்த கோழி குஞ்சு எப்படி உயிரோடு இருக்கு? ஆமே. ஒருவேளை மனுஷனை சொன்னா நம்ம சுவாசிக்க காற்று உள்ள போச்சுன்னு சொல்லி போடலாம். அமைச்சர் பறவையை சொன்னா இந்த சாரி மிருகங்களை சொன்னா அப்படி சொல்லி போடலாம். இந்த முட்டைக்குள்ள காத்து எப்படி போச்சு? ஆமே ஆமேஷன். நம்ம கர்த்தராய தெய்வம் எதை செய்தாலும் அற்புதத்தோட செய்வார். நோவா பேழைக்குள்ள இருந்த பிள்ளைகள் அந்த தண்ணி வத்தி நோவா வெளியில வருகிறது வரைக்கும் எப்படி சுவாசித்துக் கொண்டிருந்தார்கள்? அது கர்த்தருடைய ஆச்சரியத்தின் ஒன்று. ஆமேன் ஆமேஷன். இதே போல முட்டைக்குள்ள கோழி குஞ்சு எப்படி உயிரோடு இருந்தது என்பதோ ஆச்சரியத்தின் ஒன்று. ஆமேன். யாருக்கெல்லாம் முட்டையை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்க. ஆமேன் சொல்லு. முட்டையை யாரெல்லாம் அவிச்சு சாப்பிட்டுருக்கு? அவிச்சு அப்படியே முடிக்கிக்கணும்.
சாப்பிட்டுருக்கு. சாப்பிடும் போது இந்த முட்டையில ஒரு மொக்கு வர தெரியுமா, ஒரு புண்டு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு புண்டு இருக்கும், புண்டுக்கு மேல அந்த முட்டையில உள்ள மேற்பை மூடி இருக்கும். ஆமே அந்த இடம்தான் கர்த்தர் காற்று பையே அந்த கருவில இருந்து இந்த முட்டை உருவாகும் போது அந்த முட்டைக்குள்ளே கர்த்தர் காற்று வைத்து அனுப்புகிறார். ஆமே ஆமென். ஹல்லேலூயா. இதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு தாயின் கருவில் இருந்தே கர்த்தர் உன்னை கண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பளே உன்னை தெரிஞ்சு கொண்டா, அப்பளே நீ இதை இதை செய்வே என்று கர்த்தர் அறிந்து கொண்டா. ஆமே ஹல்லேலூயா. இந்த முட்டைக்குள்ள எப்படி குஞ்சு உயிரோடு இருந்ததோ, அதற்கேற்ற காற்றை கர்த்தர் முட்டைக்குள்ள எப்படி வச்சாரோ, அதே போலதான் நோவாவும் பேழைக்குள்ளையும் கர்த்தராய தெய்வம் அந்த நாள் வரைக்கும் அது ஜீவனோடு எல்லோரும் வாழ்வதற்கேற்ற ஆக்சிஜனை காற்றை அதுக்குள் வைத்து விட்டார். ஆமே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவா பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன பேசுற இவன், தேசத்தை குறித்து பேசுறா, தேசத்துல எல்லா அழிவு மருந்து உணர்வுடா, இவனுக்கு என்ன கலந்து போச்சு, நெட்டு கலந்து போச்சு, இவனுக்கு தலைக்கு மப்பு பிடிச்சு போச்சு, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு என்று இவர்கள் அத்தனை பேரும் இந்த நோவாவை பரிகாசம் அடைத்தனர். அமே சொல்லு பாதையா. ஒரு நாள் வெள்ளப்பறவை வந்தது, அதுக்கு அடுத்து நோவாவே நோவாவே எங்களை மன்னி என்று கேட்ட போது அத்தனை பேரும் வெள்ளம் மாறி கொண்டு போனது. ஆமே. அந்த டிசம்பர் நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்திலே அந்த டாக்டர் கொடுத்தார் எச்சரிக்கை, அதை கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, தேசத்தில் அநேக ஜனங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கும் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேசத்தில் அநேக இந்த 2020 பிறந்த போது அநேக அநேக இந்து சாஸ்திரிகள் குறி சொல்லுகிற ஆகிய உடையவர்கள் இந்த நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், ஜாதகம் பார்க்கிறவர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள், பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொன்னார்கள், இந்த 2020 இது செழிப்பான தேசம், செழிப்பான நாடாய் மாறும். என்னதோ என்னதோ என்னதுல போச்சா, என்னதோ என்னதுல போச்சா, சனிக்கிழமை வேலையில போச்சா, சுக்கரை என்னெல்லாமோ போச்சுதான், இது போனதுனால, இது கடந்ததுனால, இது வந்ததுனால, இது இருந்ததுனால 2020 தேசம் செழிக்கும், அழிவே இல்லையா, சுனாமி வராதா, அது வராதா, இது வராதா என்று போட்டு தாக்கு 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 ஜெயிச்சிடும். அவங்க எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல, அவங்க எல்லாம் இப்ப எங்க போச்சுனே தெரியல, அவங்களுக்கு வாய்கள் எப்படி அடைக்கப்பட்டதே தெரியல. தேசம் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், ஈராக், இத்தாலி, சைனா, இந்தியா, அத்தனை நாடுகளும் அத்தனை நாடுகளும் பாருங்க, ஒரு குண்டு போட்ட தேசம் அழியுமா, அவ்வளவுக்கு கண்டுபிடிச்சு வச்சிடும். கர்த்தருடைய பாதத்திலிருந்து புறப்பட்ட கொள்ளையினுடைய ஒருத்தர் நான் என் தடுத்து நடத்த முடியாது. அல்லி துப்பாக்கி எடுத்து சுடட்டு பார்ப்போம், அல்லி ராக்கெட்ல பறந்து குண்டு போடட்டு பார்ப்போம், இல்லைக்கு காம்பவுண்ட் கட்டி மறைச்சிட்டு பார்ப்போம், இல்லைக்கு பாவாட ஜம்பர் இந்த சீலையில கட்டி மறைச்சிட்டு பார்ப்போம், இல்லைக்கு உள்ளுவேலை போடட்டு பார்ப்போம், இல்லை காத்து போகாத காரியத்தை அடைச்சிட்டு பார்ப்போம். கர்த்தருடைய பாதத்திலிருந்து புறப்படுகிற கொள்ளை நோய் கர்த்தருடைய இரக்கம் காணுகிறது வரைக்கும், மனுஷனுக்கு உணர்வு வருகிறது வரைக்கும் அவருடைய கொள்ளை நோய் புறப்பட்டது புறப்பட்டதுதான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதை நிறுத்த ஒருவரும் மருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒருவர் ஒரு மருந்தை கண்டுபிடிப்பா, உண்மையிலே அவர் பிடிக்கும் போது கர்த்தருக்கு மேல பொழாயிரும், இன்னொரு பிடித்தா பொழாவாகாது. ஆமென். மருந்து இருக்காது, அதுக்கு ஒரே மருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான். ஆமென். அதற்காக தான் 2000 வருஷத்திற்கு முன்னாலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய கரங்களையும் கால்களையும் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஆணிகள் அறையப்பட்டு தொங்கி தன்னுடைய இரத்தத்தை ஜனங்களுக்காக சிந்தித்து பாருங்கள். கர்த்தராக தெய்வம், பாவம் செய்யாத தெய்வம், குற்றமற்றவர், தண்டனை கொடுத்த பிலாத்துவுடைய மனைவி சொல்றார், இவர் நீதிபரர், இவரை ஒன்று செய்யக்கூடாது என்று கூட இருந்த பேதுரு சொல்லுகிறார், ஐயோ குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவரை சிலுவையில் அறைகிறார்கள் என்று
காட்டி கொடுத்த யூதாசு கூட சொல்றா, ஐயோ நீதிமானே நான் காட்டி கொடுத்து விட்டதே என்று 160 கூட சொல்லுகிறார். இவரிடம் ஒரு தவறை காணவில்லை, இவரை சிறையில் அறைகிறார்களே என்று கூட எங்க கள்ளன் கூட சொல்லுகிறார். ஒருவன் பரிகாசம் அடித்தார், ஒருவன் சொல்லுகிறார், ஐயோ நீயும் நானும் இந்த சிலுவை தொங்குவதற்கு பாவம் செய்தோம், ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத தெய்வம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சிலுவை தொங்க என்ன காரணம் என்று, ஆனால் ஏன் சிலுவை பாட ஏற்றுக்கொண்டார்? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க, அவர் தெய்வத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த போது பார்க்க வேண்டும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற
கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவனுடைய சிரம், அவனுடைய கோபம், அவனுடைய வருத்தம், அவனுடைய வேதனை என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வேதனை தனியும் மட்டும், கர்த்தருடைய கோபம் தனியும் மட்டும், கர்த்தருடைய எரிச்சல் தனியும் மட்டும் அவனுடைய பாதத்திலே நீங்கள் உட்காருங்கள். ஒருவேளை கவர்மெண்ட் நமக்கு தடை செய்திருக்கலாம், அது நமக்காக செய்த தடை அல்ல. உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையின் படி சாவுகள் குறைப்பதற்காக, சாவுகள் எண்ணிக்கை குறைப்பதற்காக, தொற்று நோய் எல்லாரையும் பிடிக்காமல் இருப்பதற்காக கவர்மெண்ட் கொட்டிருந்த சட்டம் இதற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதை தடை செய்யாத, ஒருவேளை வீட்டு வெளியே இறங்க முடியாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்திற்கு முன்னாலே உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார் என்பதை நீ புரிந்து கொண்டு அவருடைய இரத்தத்தினால் உன் வீட்டு நிலைக்காலிலே தடவப்பட்டவளாய், தடவப்பட்டவளாய், உன்னுடைய சரீரத்திலே தடவப்பட்டவளாய், தடவப்பட்டவளாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் நின்று ஆராதிக்க முடியாவிட்டாலும், நாம் செய்யாவிட்டாலும் உன் வீட்டை ஆலயமாக மாற்று. ஆதி பந்தேமோஸ்தை காலத்திலே, அப்போஸ்தலர் காலத்திலே அப்பம் விட்டார்கள், ஒவ்வொரு வீடுதோறும் துதித்தார்கள், ஒவ்வொரு வீடுதோறும் ஜெபித்தார்கள், ஒவ்வொரு வீடுதோறும் அதற்கு பிறகுதான் சபைகள் உண்டானது. இந்த ஆதி காலத்தில் நடந்த, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த இந்த சூழ்நிலையை நீயும் நானும் சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஜபம், நாம் செய்கிற விண்ணப்பம், நாம் செய்கிற ஆராதனையே கர்த்தருடைய சமூகம் என்கிற உன்னுடைய வீட்டிலே நீ இதை இடமில்லாமல் செய். ஏனென்றால் கர்த்தராகிய தெய்வம் நமக்கு இந்த ஒரு கவர்மெண்டை தந்திருக்கிறார். அந்த கவர்மெண்ட் போடுகிற சட்டம் கர்த்தருக்கு மகிமையா இருக்குமானால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அது நிச்சயம். அவர்கள் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து அதை வணங்கி சென்றார், அதனால் தன் ஜீவன் போனாலும் வணங்காமல் இருக்கிறது. மேல் ஆனாலோ இது அப்படி அல்ல, இது உனக்காக எனக்காக மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, இந்துக்களுக்காக மட்டுமல்ல, சீக்கியர்களுக்காக மட்டுமல்ல, புத்தர்களுக்காக மட்டுமல்ல, சிங்களர்களுக்காக மட்டுமல்ல, இது உலக ஜனங்கள் எல்லாருக்காகவும் கொண்டு வந்திருக்கிற சட்டம். ஏசாயத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய சினம் தாண்டி போகும் வரைக்கும், கர்த்தருடைய கோபம் தாண்டி போகிற வரைக்கும் கொஞ்சம் தான் நீ ஒழித்திரு. தேவ ஜனமே, தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளையே கொஞ்சம் தான் ஒழித்திரு. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது போல கர்த்தருடைய சினம் கடந்து போகிற வரைக்கும் நீ இந்த கவர்மெண்டுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து வீடு வெளியில் இறங்காமல் கர்த்தருடைய சினம் தாண்டி போகிறது வரைக்கும் கொஞ்சம் தான் மறைந்தது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய மேன்மையை காண்பார்கள். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே இது கர்த்தருடைய கோபம். ஏனென்றால் இந்தியாவில் மட்டும் எத்தனையோ கோடி, எத்தனையோ கோடான கோடி செலவு பண்ணி எத்தனையோ பெரிய விக்கிரகங்களை, எத்தனையோ சிலைகளை நிலவியிருக்கிறார்கள். ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு நீதிபதி இவ்வளவாக கேட்கிறார், சிலைகளை செய்வதற்கு உனக்கு பணம் இருக்கிறதோ, ஆனால் இந்த வியாதிகளை மாற்ற மருத்துவ செல்வதற்கு நீ பணம் செலவிட உன்னிடம் இல்லையோ என்று ஒரு கொஸ்டினை நம்ம இந்தியா கவர்மெண்ட் கூட கேட்டிருக்கிறது. சற்று சிந்திக்க வேண்டும். இது கவர்மெண்டின் உத்தரவா என்றாலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை. கர்த்தருடைய சினம் கடந்து போகிறது வரைக்கும் கொஞ்சம் தான் நீ மறைவில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய உத்தரவு. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சைனா கொத்து கொத்தாக இங்கு அறிவிக்கிற ஆரம்பிப்பது கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஏன் கர்த்தருடைய ஆராதனையை உடக்கிற ஜனங்கள். ஆனாலோ இத்தாலி என்கிறது போப்பாண்டவர் உட்கார்ந்து இருக்கிற ஸ்தலம், அந்த ஸ்தலத்தை கர்த்தராக தெய்வம் இந்த தொல்லை நாயினால் பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்பெயின் கிறிஸ்தவ நாடு சிந்தித்து பாருங்கள், ஏன் பாதித்தார், ஏன் பாதித்தார் சிந்தித்து பார். வேதம் சொல்லுகிறது, ஓரினை சேர்க்கை செய்த மோவாப் தேசத்தை, மோவாப் தேசத்தை என்னுடைய அக்கினியினால், என்னுடைய அக்கினியினால் தீக்கரை ஆக்கினதை நீ மறந்து போனாயோ, தீக்கரை ஆக்கி மறந்துதலை நீ மறந்து போனாயோ. இதை காலில்
அவனுடைய ரகசியம் அறியாத சீக்கிரம் நடக்க போகிறது. இது மட்டுமல்ல, இன்னும் கொள்ளை நோய் வரப்போகிறது, வசனத்துக்கு பஞ்சங்கள் வருகிறது, பல மாசங்கள் வசனம் கேட்க முடியாமல், பிரசங்கம் பண்ண முடியாமல், பிரசங்கம் கேட்க முடியாமல், நற்செய்திகள் கேட்க முடியாத காலங்கள் வரப்போகிறது. இந்த காலங்கள் எல்லாம் மாற வேண்டும், இந்த பாலங்கள் எல்லாம் மாற வேண்டும், விக்கிரக ஆராதனை ஒழிய வேண்டும், விபச்சாரம் ஒழிய வேண்டும், ஓரினை சேர்க்க வெளிய வேண்டும், அந்நியர்கள் மாற வேண்டும், ஐயா கலியாட்ட விடுதிகள் மாற வேண்டும், டாஸ்மார்க்குகள் மாற வேண்டும், விபச்சார விடுதிகள் மாற வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.